வணக்கம் நண்பர்களே, வரவேற்போம் ஒலிம்பிக்கை, வாழ்த்துவோம் வீரர்களை. உலகமே கொண்டாடும் திருவிழா ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா. கிரேக்க பெண் கடவுள் நைக்கியின் உருவம் பதித்த பதக்கங்களை வெல்ல 126 பேர் கொண்ட குழு இந்தியாவிலிருந்து தன்னம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கின்றனர் டோக்கியோவிற்கு. நமது இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பதக்கங்களும் பாரத தாயின் மணிமகுடத்தை அலங்கரிக்கும் வைரங்கள். ஒலிம்பிக்கை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு விளையாடும் நமது வீரர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துவோமா? 1920 முதல் ஒலிம்பிக்ல கலந்து கொள்ளக்கூடிய நம்ம இந்திய நாடு இதுவரைக்கும் 9 தங்கம், 7 வெள்ளி, 12 வெண்கலம், இப்படி 28 பதக்கங்களை வென்றிருக்காங்க. இந்த வருடம் ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் ஜூலை மாதம் 23 தேதி ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி கோலாகலமா தொடங்க இருக்குது. இந்த ஒலிம்பிக் போட்டியில விளையாட தமிழகத்திலிருந்து நிறைய வீரர்கள் தேர்வாகியிருக்காங்க. சுபா வெங்கடேசன், நாகநாதன் பாண்டி, தனலட்சுமி, ரேவதி, ஆரோக்கிய ராஜு, இளவேனில் வாலறிவன், சி ஏ பவானி தேவி, நேத்ரா குமணன், கணபதி, வருண், சத்யன் ஞானசேகரன், சரத்கமல், இப்படி 12 பேர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழகத்திலிருந்து தகுதி பெற்றிருக்காங்க. 125 வருட ஒலிம்பிக் வரலாற்றுல முதல் முறையா இந்தியா சார்பில் ஒரு பெண் பாய்மர படகு போட்டியில பங்கேற்க தேர்வாகியிருக்காங்க. அவங்க வேற யார இல்ல, நம்ம சென்னையை சேர்ந்த நேத்ரா குமணன் தான். 12 வயதிலிருந்தே படகு போட்டியில பங்கேற்கிறாங்க. ஓமன் நாட்டில் நடைபெற்ற முசானா பாய்மர படகு போட்டியில பங்கேற்ற நேத்ரா குமணன் அவங்க 2 இடத்தை கைப்பற்றினாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவிலிருந்து பாய்மர படகு போட்டியில 3 பிரிவுகளில் பங்கேற்கக்கூடிய முதல் இந்திய வீராங்கனை நேத்ரா குமணன் தான். ஒலிம்பிக் போட்டி ஜூலை 23 தேதி தொடங்குது. அதுல நம்ம நேத்ரா குமணனின் பாய்மர படகு போட்டி ஜூலை 25 தேதி தொடங்குது. நாமளும் அவங்கள வாழ்த்தலாமா? அடுத்ததா வாழ்வீச்சு பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்கக்கூடிய முதல் இந்தியர் பவானி தேவி தான். வாழ்வீச்சு போட்டியில உலக அளவிலான தரவரிசை பட்டியல்ல பவானி தேவி அவங்க 42 இடத்துல இருக்காங்க. இந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்வேன் அப்படிங்கிற ஒரு கனவோடியே டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்க போறாங்க பவானி தேவி. அவங்களையும் நாம வாழ்த்தலாமா? அடுத்ததா தமிழ்நாட்டை சேர்ந்த விஷ்ணு சரவணன், இவங்க வந்து ஒரு ராணுவ வீரர். இவங்க டோக்கியோ ஒலிம்பிக்ல பாய்மர படகு போட்டியில பங்கேற்கிறாங்க. சென்னையை சேர்ந்த கேசி கணபதி அவங்களும் ஆண்கள் இரட்டையர் பிரிவுல பங்கேற்கிறாங்க. இவங்களையும் வாழ்த்தலாமா? தமிழகத்திலிருந்து பங்கேற்கக்கூடிய தடகள வீரர்கள் எல்லாருமே இந்த முறை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில கண்டிப்பா பதக்கம் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட டோக்கியோவிற்கு விளையாட போறாங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ல பங்கேற்கக்கூடிய இந்திய தடகள தொடர் ஓட்ட வீரர்கள் பட்டியல்ல தமிழகத்தை சேர்ந்த ஆரோக்கிய ராஜு, ரேவதி வீரமணி, தனலட்சுமி சேகர், சுபா வெங்கடேசன், நாகநாதன் பாண்டி, இவங்க 5 பேர் இடம்பெற்றிருக்காங்க. ஆரோக்கிய ராஜு அவங்க வந்து ராணுவ வீரரா இருக்காங்க, அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறாங்க. 3 முறை ஆசிய போட்டிகள்லயும் தேசிய அளவிலான போட்டிகள்லயும் பதக்கம் வாங்கியிருக்காங்க. 2016 நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியை தொடர்ந்து தற்போது 2 முறையாக டோக்கியோ ஒலிம்பிக்ல பங்கேற்கிறாங்க ஆரோக்கிய ராஜு. இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்காக ஆண்கள் தொடர் ஓட்டத்துக்கு சிறந்த அணி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆரோக்கிய ராஜு. அதனால பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இந்த முறை பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா திருச்சியை அடுத்த குண்டூர் கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி அவங்க ஃபெடரல் கோப்பை தடகள போட்டியில பங்கேற்றாங்க. இவங்க 100 மீட்டர் ஓட்ட தூரத்தை 11:39 வினாடிகள்ல கடந்து இந்தியாவின் முன்னணி வீராங்கனைய முந்தினாங்க. அதே மாதிரி 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல கலந்து கொண்டு போட்டி தூரத்தை 23:26 வினாடிகள்ல கடந்து 23 ஆண்டுகளுக்கு முன்பு பிடி உஷா அவங்க நிகழ்த்திய சாதனைய முறியடிச்சாங்க. இப்போ ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்க தேர்வாகி இருக்காங்க. இவங்க வந்து ஒரு தடகள வீராங்கனையா ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுடைய அம்மாதான்.
அதனால எப்படியாவது தன்னுடைய அம்மாவின் கனவை நிறைவேற்ற பதக்கம் வாங்கி வருவேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட தான் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்க போறாங்க தனலட்சுமி அவங்க. டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றதுடன் பதக்கம் வெல்வோம் என்ற உறுதியோடு விளையாட்டில் களம் காணும் இந்திய வீரர் வீராங்கனைகளை வாழ்த்துவோமா? வரவேற்போம் ஒலிம்பிக்கை, வாழ்த்துவோம் வீரர்களை. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ராதிகா சிவகுமார். நன்றி, வணக்கம்.